அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear children of God, நேற்று நாம் பார்த்ததான வார்த்தைகள், yesterday the words that we saw, கனி கொடுக்கிற ஜீவியம், the life of fruit giving, நான்கு விதமான கனிகள்னு பார்த்தோம், four types of fruits we saw, ஒன்று கனி இல்லாத வாழ்க்கை, one is fruitless life. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். The book of John chapter 15 verse 2 we read. அவரில் கனி கொடுக்காத எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து எடுத்து போடுகிறார். Those that are fruitless God will cut away and throw them off. அதே நேரத்தில் அடுத்தது கனி கொடுக்கிற வாழ்க்கை. And next to the people who gives fruits. மூன்றாவது கனி கொடுக்கிற அவைகளே இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் Thirdly the people who are already giving fruits he makes them give more. நான்காவது மிகுந்த கனிகளை கொடுக்க தேவன் உதவி செய்கிறார். Fourthly God gives helps us to give many fruits. எப்படிப்பட்ட கனிகளை நாம் ஆண்டவருக்காக கொடுக்க போறோம்? What kind of fruits are we going to give God? ஓ ஆண்டவரே எனக்கு மிகுந்த கனிகளை நான் உமக்கு கொடுக்க உதவி செய்தரணும். Lord help me to give more fruits many fruits. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். Every day I must be adjoined with the Holy Spirit. ஓ அவருடைய ஆவியின் கனி எனக்குள்ளாக நிரம்பி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும். Fruits of the Spirit must always be filled in me. அவருடைய அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் இச்சையடக்கம் இவைகளெல்லாம் எனக்குள்ளாக ஓடிக்கொண்டே இது கனித்து பெரிய மரமாக இருக்க வேண்டும். All the fruits of the Spirit must keep running inside me and it must grow as a big tree. ஆண்டவரே ஆவியானவரே எப்பொழுதும் எனக்குள்ளாக நிரம்பி இருங்க. Holy Spirit be always filled in me Lord. என்ன பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. Please protect me Lord. ஆண்டவரே கேட்போமா. Let us ask God. ஓ ராஜா எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. Fill us O King. Hallelujah. ஆவியின் கனியினால ஆவியானவரினால உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி கொள்ளுங்க. Fill us with your presence Lord. எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. From all evil you deliver us Lord Jesus. உம்மிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். We ask this to you. ஒரு சில நாட்களுக்கு முன்னால few days back யோசபாத் ராஜாவினுடைய ஒரு யுத்தத்தை குறித்து பார்த்தோம். We saw about King Jehoshaphat's warfare. ஒரு நல்ல கர்த்தருக்கு பயந்த ராஜாவா இருந்துவிட்டு அவர் மரித்து விட்டார்ன்னு நம்ம பார்க்கிறோம். He lived a very fearful life towards God and then he passed away. அவருடைய மகனாகிய யோராம் ராஜா ரெண்டு நாளாகும புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் அரசாள வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2 Chronicles chapter 21 we see his son coming to power. ஆனால் 4வது வசனத்தில் வரும்போது அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதான வேற யூதா தேசத்தில் இருக்கிறதான சில முக்கியமான ஆட்களையும் இந்த யோராம் ராஜாவாகிற போது கொலை செய்கிறதை இந்த இடத்துல பார்க்கணும். இந்த ஃபோர்த் வேர்ஸ் வி சி ஆல் ஹிஸ் பிரதர்ஸ் பீங் மர்டர். இது இந்த கொலையை செய்கிறது யாரு? ஹூஸ் டூயிங் திஸ் மர்டர்? இந்த யோராம் ராஜா. ஜெஹோரம். இந்த யோராம் ஆண்டவரை விசுவாசிக்கல. ஜெஹோரம் டிட் நாட் பிலீவ் இன் காட். கர்த்தருடைய பார்வைக்கு தீமையான காரியங்களை செய்தார். ஹி டிட் ஈவில் திங்ஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி லார்ட். அப்போ இந்த யோராம ராஜ்ய பாரத்துக்கு கொண்டு வந்தது யாரு? ஹூ பிராட் திஸ் ஜெஹோரம் டு த்ரோன்? சர்வ வல்லமையுள்ள தேவன். இட் வாஸ் காட். அது அவர் மேலே இவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஹீ டு நாட் பிலீவ் இன் காட். நம்பிக்கை இல்லாததுனால தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் இவன் கொலை செய்தான். And hence he killed all the brothers since he feared, did not fear God. பின்னால ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்பா உன்னை விட நலமான உன் சகோதரர்கள் எல்லாம் நீ கொன்னு போட்டுட்ட. Later a prophet says you have killed your brethren who were better than you. எதனால கொலை செஞ்சான்? Why? இவங்க அவனுடைய ராஜ்யத்தை ராஜ்ய பாரத்தை பிடுங்கிடுவாங்க. இவங்க அவனுக்கு விரோதமா சண்டைக்கு வந்துருவாங்க. Because he thought that he will get warfare on account of them. ஆண்டவருக்கு பயப்படலனா ஆண்டவர் மேல நம்ம விசுவாசத்தை வைக்கலனா பல உலக மனுஷர் மேல சந்தேகப்பட வேண்டியது இருக்கும். பல பேர் எனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் பிடிச்ச ஆவியிலேயே நடந்துகிட்டு இருக்கு. If you don't fear or trust the Lord, you always judge people wrong and we always live in a spirit of fear. இவன் இந்த யோராம் ராஜ்யபாரம் பண்ணும்போது பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், ஏசபேலுடைய குமாரத்தியாகிய அத்தாலியால அவன் கல்யாணம் பண்ணியிருந்தான். ஜெஹோரம் மேரிட் அத்தாலியா ஹூ வாஸ் தி டாட்டர் ஆஃப் ஜெசபெல். எவ்வளவு வேதனை பாருங்க. இந்த கல்யாணத்துக்கு காரணம் என்ன? ஹூ வாஸ் தி ரீசன் ஃபார் திஸ்? இந்த யோராமுடைய தகப்பனாகிய யோசபாத். His father Jehoshaphat. யோசபாத் கர்த்தருக்கு அவ்வளவு பயந்த ராஜாவா இருந்தார். Though Jehoshaphat was a man who feared God. ஆகாப் ராஜாவுக்கு இருந்ததான அந்த
சொத்து சுகம் அதெல்லாம் பார்த்து குளிராட்டி ஆண்டவர் ஆகாபோடு இல்லை அந்த ஆகாப் ஏசபேல் அவங்களுடைய குமாரத்தி ஆகிய அத்தாலியாவில் தன்னுடைய மகனுக்கு விவாகம் பண்ணான். ஹி மேரிட் அத்தாலியா த டாட்டர் ஆஃப் அஹாப் அண்ட் ஜெசபல் டு ஹிஸ் ஓன் சன். அதனுடைய விளைவு என்ன? வாட் வாஸ் த ரிசல்ட்? யோசபாத் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதனுடைய விளைவு எதுவும் தெரியல. Until Jehoshaphat was alive, nothing was known much. ஆனால் யோசபாத் செத்த பிறகு, பட் ஆஃப்டர் ஹிஸ் டெத், ஏசபேல் சொல்றா யோராம்கிட்ட, உன் சகோதரர்கள் யூதாவில் இருக்கிற மூப்பர்கள் அவங்க எல்லாத்தையும் கொன்று போடு. ஜெசபல் சேஸ், கில் ஆல் த பீப்புள் இன் ஜூடா. அவங்க தேவையில்லை. Your brethren is not needed. பாருங்க, ஒரு தவறான சேர்க்கை வாழ்க்கையில திருமணத்துல இந்த யோராம்க்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது. A wrong association in the light of life of Jehoram, how much trouble it had brought. இன்னைக்கு நீங்க திருமண வயதுக்கு வந்திருக்கலாம். You might have come to the marriage age. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்க திருமண வயதுக்கு வந்திருக்காங்க. Parents who are watching this, your children have come to marriage age. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ள பெண் பார்க்கும்போது, when you see bachelor or bride for your children, அந்த மகன் அல்லாட்டி அந்த மணமகள் இயேசுவை அறிஞ்சிருக்கிறாளா? Is the person who is going to associate with கர்த்தர் நேசிக்கிறாங்களா? Accepted Christ and does he love God? தேவனுக்கு பயந்து நடக்கிறாங்களா? Do they fear God? இதுதான் கேட்கணும். These things you must ask. எனக்கும் என்னுடைய வருங்கால மனைவிக்கும் திருமணம் ஆகும்போது, when I was going to get married, நான் கேட்ட ஒரு கேள்வி, one question that I asked God, ஒரு நாள்ல நீ என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். In one day, what will you do? I asked my wife. அப்போ அவ சொன்னதான ஒரு காரியம், what she said was, நான் 3:30 மணிக்கெல்லாம் நான் எழும்பிடுவேன். 3:45 I get up. 4 மணிக்கு நான் தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு ஆயத்தப்படுவேன். 4:00 I sit in the presence of God. அப்புறம் இதை சொல்லிட்டு தன்னுடைய நாள் முழுசும் இருக்கிற ஸ்கெட்யூல்லாம் என்னுடைய மனைவி சொல்லி கொண்டு, the whole day schedule was told before me. அந்த வார்த்தையை 3:30 மணிக்கு எழும்பி நான் 4 மணிக்கு நான் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு போவேன் அப்படின்னும் போதே என்னுடைய இருதயம் ரொம்ப பூரிப்பாக மாறிடுச்சு. As soon as I heard that she used to get up so early, I was happy. ஏன்னா அந்த நாட்களில் ஆரம்ப நாட்கள் ஊழியம் நான் ஒரு நாளும் 4 மணிக்கு அந்த மாதிரிலாம் நான் எழும்பினது கிடையாது. In the earlier days of ministry, I never used to get up so early. ஆண்டவர் எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தார். God gave me a fulfillment. நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த சகோதரி தான் இந்த உன்னுடைய எதிர்கால மனைவி. The woman that you are looking at, she is your future wife. முதல் நபராக அவரை பார்த்தோம், திருமணம் செய்தேன். I looked at her, I asked her and we married. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் தேவன் ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையும் ஊழியத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Until now, God has blessed us with a wonderful marriage life and good ministry life. நீங்க யாரோடு கூட தொடர்பு ஏற்படுத்த போகிறீர்கள்? With whom are you going to associate with? ஆண்டவரே, நான் அந்த 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 உறவில் நான் நிலைத்திருக்க உதவி செய்திருங்க. Lord, help me to be full firm in that relationship. ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆண்டவரே, திருமண பந்தத்திலே இணைய போகிற வாலிப சகோதர சகோதரிகள் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, தேவ சித்தம் இவர்கள் வாழ்க்கையில நடைபெற, all the people with the bachelors and the bridegrooms, when they are looking at this, let the will of the Lord be done in their life regarding marriage. பெரியவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், elders who are looking, தேவ சித்தத்தின்படி பிள்ளை தங்களுக்கு வர இருக்கிறதான மருமகன்கள் மருமகள்களை தேர்ந்தெடுக்க, according to the will of God, let them select their future companion. தேவ சமாதானம் இவர்களோடு கூட தங்கியிருப்பதா. Let the peace of God rest with them. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதா. In Jesus' name alone we pray. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். You are blessed.